நோயாளிகளுக்கு கொடுக்கும் சீட்டுகளில் மருந்துகளின் பெயர்களை கேப்டன் எழுத்தில் தெளிவாக எழுத வேண்டும். தமிழகத்தில் உள்ள அரசு தனியார் மருத்துவர்களுக்கு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககம் உத்தரவு. கோவையில் கலைஞர் நூலகம் விரைவில் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மதுரை எய்ம்ஸ் போல அல்லாமல் சொன்ன தேதியில் கலைஞர் நூலகம் பயன்பாட்டுக்கு வரும் எனவும் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனுக்கு பதில். அமைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்துவிட்டு நான் ஒன்று மட்டும் உறுதியாக நான் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, மதுரையில் எய்ம்ஸ் அறிவித்ததை போல் நிச்சயமாக இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும். சட்டப்பேரவையில் பாமக எம்எல்ஏக்கள் அமளி. தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த கோரி அமைச்சரை பேச விடாமல் முழக்கம். படித்தவங்க ஆசிரியருக்கு படிச்சிருக்க உட்காருங்க, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கைக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, பாமகவிற்கு சாதகமாகத்தான் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல, உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இது இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை. சாதகமாக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தயங்குவது ஏன்? தமிழக அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி. காவிரி விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு கொண்டு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் அப்பாவு குறுக்கிட்டதால் ஏன் என்னை பேசவிட மாட்டீர்களா என ஆவேசம். காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மேகதாது குறித்து விவாதிக்க தமிழக அதிகாரிகள் அனுமதித்தது ஏன் என சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கர்நாடக அரசை கண்டித்து கூட்டத்தொடரில் தீர்மானம் கூட நிறைவேற்றவில்லை என்றும் சரமாரி குற்றச்சாட்டு. மேகதாது திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். தமிழகத்தின் இசைவை பெறாமல் ஒரு செங்கல்லை கூட கர்நாடகத்தால் எடுத்து வைக்க முடியாது என்றும் திட்டவட்டம். ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும், யார் இவர்களுக்கு சிடபிள்யூடிக்கு அனுப்பி விடுவதாலேயே கூட இது திட்டம் நிறைவேற முடியாது. தமிழ்நாட்டினுடைய இசைவை பெறாமல் அவர்கள் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக இந்த அவையில் நான் தெரிவிக்கிறேன். மேகதாது விவகாரம் குறித்த அமைச்சர் துரைமுருகனின் விளக்கத்தை ஏற்க மறுத்து அதிமுக வெளிநடப்பு. காவிரி உரிமையில் துரோகம் இழைப்பதாக கூறி மத்திய அரசுக்கு எதிராக சட்டப்பேரவை வளாகத்தில் கண்டன முழக்கம். காவிரி நீர் விவகாரத்தில் துரோகம் இழைத்து வரும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தஞ்சையில் அதிமுக ஆர்ப்பாட்டம். வரும் 29ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் 9 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என முதலமைச்சரை நேரில் சந்தித்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் வலியுறுத்தல். தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் பேசிவிட்டு தெரிவிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்ததாக தகவல்.
ஸ்டெர்லைட் ஆலையின் தாமிர ஜிப்சம் கழிவுகள் பாதுகாப்பற்ற முறையில் பொது வெளியில் கொட்டப்பட்டன. விதிமுறைகள் பலவற்றை மீறியதால்தான் ஆலையை மூட உத்தரவிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். அமலாக்கத்துறை செயல் இயக்குநர் ராகுல் நவீன் சென்னை வருகை. மணல் குவாரி முறைகேடு சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குகள் குறித்து ஆலோசனை என தகவல். பாலியல் தொல்லை புகார் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்காமல் கலாஷேத்ரா அறக்கட்டளை கொடும் பழிக்கு உள்ளாகியுள்ளது என உயர்நீதிமன்றம் காட்டம். ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணன் தலைமையிலான குழுவின் அறிக்கை அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உள்ளது என்றும் காட்டம். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பகுதியில் குடிபோதையில் வாகனத்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு. சிசிடிவி காட்சிகளுடன் புகார் அளித்தும் காவல்துறையினர் கட்ட பஞ்சாயத்து செய்ததாக புகார். எஃப்ஐஆர் நாங்க கோர்ட்டுக்கு அனுப்பிடுவோம். அவர் வந்து 1500 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. அவருக்கு அவர் கட்சிக்கு போயிருவாரு, கேஸ் முடிஞ்சிடும். அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜு தன்னை பற்றி ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசியதால் மன உளைச்சல். 24 மணி நேரத்தில் செய்தி நிறுவனங்கள் வாயிலாக மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என நடிகை த்ரிஷா நோட்டீஸ். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தென் மாவட்டத்தின் எதிர்காலமே என பதாகைகள் வைத்து அமைச்சர் ராஜகண்ணப்பனின் மகனுக்கு வரவேற்பு. கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு வைக்கப்பட்ட பேனரால் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வருவாய்த்துறை அலுவலர்கள் பணிப்புறக்கணிப்பு. அலுவல உதவியாளர் காலி பணியிடம் நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். தர்மபுரி அருகே மாட்டிறைச்சி வைத்திருந்ததால் பெண் பயணியை நடுவழியில் இறக்கிவிட்டு சென்ற சம்பவம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு. தொடர்ந்து கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் நடிகை த்ரிஷாவை தவறாக பேசி வருவது கண்டிக்கத்தக்கது. த்ரிஷாவை தவறாக பேசியவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். பணம் பறிப்பதற்காக தன் மீது பொய் புகார் அளிக்கும் மனைவி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கே பி கந்தனின் மகனும் கவுன்சிலருமான சதீஷ்குமார் டிஜிபி அலுவலகத்தில் புகார். சென்னை முன்னாள் மேயர் சைதே துரைசாமி இல்லத்திற்கு சென்று துக்கம் விசாரித்த கமல்ஹாசன் அமெரிக்காவில் இருந்து திரும்பிய நிலையில் நேரில் சென்று வெற்றி துரைசாமி மறைவுக்கு இரங்கல். கடவுளுக்கு ஆலயங்களும் ஏழைகளுக்கு வீடுகளும் கட்டப்படுகின்றன. தேச பணியும் தெய்வீக பணியும் விரைவாக வளர்ச்சியடைவதாக பிரதமர் மோடி பெருமிதம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.